இந்த வேதம் உங்ககிட்ட இருக்குன்னா கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார்னு அர்த்தம், உங்களோட கூட அவர் இடைப்படணும்னு விரும்புகிறார்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த வேதத்தை நீங்கள் எத்தனை முறை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 3 தடவை ஜெபம் பண்ணீங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லாமல் தான் இருக்கும். அநேகர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதம் நம்ம ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எடுக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்குது. ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம அனுதினமும், அதுவும் 1 தடவை கிடையாது, நிறைய தடவை நம்ம எடுத்து படித்து அதை தியானித்து கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணுகிற ஒரு புஸ்தகமாக தான் இது இருக்கணும். இதே நம்ம கிட்ட இருக்க ஒரு மொபைல் போன் ஒரு தண்ணியில் விழுந்துருச்சுன்னா நம்ம வந்து அநேக கடைகளுக்கு போவோம், நிறைய செலவு பண்ணி அதை சரி செய்ய பார்ப்போம், இல்லைன்னா ஒரு புது மொபைல் வாங்க கூட நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாதுன்னு நம்ம நினைப்போம். அதே போல தான் இன்னைக்கு நம்ம பாவத்தில் விழுந்திருக்க நம்மளை தேவன் சரி செய்ய, தகுதியாக்க, நம்மளோடு கூட தினமும் பேசுவதற்கு இந்த வேதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கார். அப்போது இவ்வளோ விலையேற பெற்ற இந்த வேதத்தை நம்ம எவ்வளவா தியானிக்கணும். இன்னைக்கு தியானத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்களா, ஜபத்தில் குறைவுள்ளவராக இருக்கிறீங்களா, ஒரு நாளைக்கு என்னால் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல பைபிளோட நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இனி அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்க. அதுக்காக முதலாவது இயேசுட்ட வேண்டுங்க, எனக்கு நிறைய டைம் இந்த வேதத்தோட ஸ்பெண்ட் பண்ணணும், இதில் நீங்கள் என்னோட கூட பேசுறீங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் இடத்துல கேளுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களோடையும் கூட பேசுவார். காட் பிளெஸ் யூ. ஆமென்.